அனைத்து தரப்பினரையும் ஈர்க்கும் வகையில் காட்சி மொழியில் கதைகளை சொல்வதில் கைதேர்ந்தவரான இயக்குனர் பாலு மகேந்திராவின் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றி இந்த நாள் பகுதியில். ஆயிரத்து 1939 மே 20 இலங்கையில் மட்டக்களப்பு அருகே அமிர்தகழி என்ற சிற்றூரில் பிறந்தவர் பாலநாதன் மகேந்திரன் என்ற பாலு மகேந்திரா. சிறு வயது முதலே திரைப்படத்துறை மீது அவருக்கு இருந்த ஆர்வமும் அவரது ஆற்றலும் இந்திய திரைத்துறை அவரை ஒரு ஜாம்பவானாக நிலைநிறுத்தியது. லண்டனில் தமது இளநிலை கல்வி படிப்பை நிறைவு செய்த பாலு மகேந்திரா புனே திரைப்படக் கல்லூரியில் ஒளிப்பதிவு கலையை பயின்று அங்கு தங்கப்பதக்கத்தையும் பெற்றார். பாலு மகேந்திரா அவரது பட்டயப் படிப்பிற்காக உருவாக்கிய திரைப்படத்தைக் கண்டு செம்மீன் படப்புகழ் ராமு காரியத் நெல்லு படத்துக்காக ஒளிப்பதிவு செய்ய அழைத்தார். அந்த திரைப்படத்திற்கு 1972 சிறந்த ஒளிப்பதிவுக்கான கேரள மாநில விருது வழங்கப்பட்டது. ஒளிப்பதிவில் தனக்கென ஒரு புதிய பாணியை பாலு மகேந்திரா அமைத்துக் கொண்டார். இயற்கை ஒளியை அதிகமாக பயன்படுத்துவது இவருடைய தனித்துவமாக அமைந்தது. 1977 தனது முதல் திரைப்படமான கோகிலாவை கன்னட மொழியில் இயக்கினார். பாலு மகேந்திரா ஒளிப்பதிவு செய்த முதல் தமிழ் திரைப்படம் முள்ளும் மலரும். தமிழில் அவர் இயக்கிய முதல் படம் அழியாத கோலங்கள். பாலு மகேந்திரா மணிரத்னம் போன்ற பல முக்கியமான இயக்குநர்களின் முதல் படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார். சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை 3 பெற்றுள்ளார். பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய பாலா, ராம், வெற்றிமாறன் போன்ற பலர் தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற இயக்குநர்களாக உள்ளனர். புத்தகங்களின் மீது இருந்த நாட்டம் காரணமாக கதை நேரம் எனும் சின்னத்திரை தொடரை இயக்கி பல எழுத்தாளர்களின் கதைகளுக்கு ஒளி வடிவம் கொடுத்தார். சமூகத்தின் பல்வேறு போக்குகளில் இருந்து உருவாகும் எளிமையான கதைக்களத்திலிருந்து கிடைக்கும் அனைத்து வலிமையான உணர்வுகளையும் பதிவு செய்தவர் பாலு மகேந்திரா. தமது 74 வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்த பாலு மகேந்திரா தமிழ் திரையுலக வரலாற்றில் அழியாத பக்கங்களில் பொறிக்கப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. எந்த நுண்ணறிவு உனது படைப்பை உன்னதப்படுத்துகிறதோ அதுவே உனது வாழ்வை சீரழிக்கும். இது கலைஞர்களுக்கான சாபக்கேடு என்பதை உணர்ந்த சினிமா தீர்க்கதரிசி பாலு மகேந்திரா பிறந்த நாள் இந்த நாள்.